வணக்கம் நேயர்களே, இது எதிரும் புதிரும் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இன்றைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் நம்முடைய விவாதத்தில் மையப்பொருளாக எடுத்துக்கொள்ளக்கூடியது தாது மணல் கொள்ளையில் ஆளும் அரசியல் கட்சியினுடைய பின்னணியோடு தொடர்ந்து ஒரே குடும்ப நபர்கள் கோடிக்கணக்கில் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனை. தாது மணலில் தமிழகத்தில் தடை செய்ய வேண்டும் என்பதான பிரச்சனை எழுந்து வருவதும் கூட இது வாய்மொழி உத்தரவாக தான் இருக்கிறதே தவிர, தொடர்ந்து பல கோடி ரூபாய் ஊழல் நடந்து கொண்டிருக்கிற இந்த தாது மணல் கொள்ளை ஒரு தனிப்பட்ட நபர், ஒரு குறிப்பிட்ட நபர்களுடைய குடும்பம் மட்டுமே சொந்தமாக்கிக் கொண்டிருக்கிறது. இது குறித்து இந்த விவாதத்தில் பேசியிருக்கிறோம். இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய ஆழமான கருத்துக்களை என்னுடைய பேசுவதற்காக தமிழக மீனவர் விடுதலை இயக்கத்தினுடைய தலைவரும் நெல்லை தூத்துக்குடி மீனவர் கூட்டுறவு சங்கத்தின் தலைவருமாக இருக்கக்கூடிய திரு அந்தோனி ராய் அவர்கள் மத்தியில் வந்திருக்கார். ஐயா வணக்கம். அதே போல நம்முடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முக்கிய பிரமுகர்களில் ஒருவரும் வடசென்னை பிரமுகருமான திரு சம்பத் அவர்கள் மத்தியில் வந்திருக்கார். ஐயா வணக்கம். இன்றைக்கு தாது கொள்ளையில் ஆளும் கட்சியினுடைய பின்னணியில் தான் இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. தாது மணலை உடனடியாக கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். இந்த பிரச்சனை தொடர்பான பல கோடி ரூபாய் ஊழல், பல கோடி ரூபாய் மோசடிகள் தொடர்ந்து ஒரு குடும்பத்தாரை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி விவி மீனவர்களுடைய அதிபராக இருக்கக்கூடிய வைகுண்டராஜன் மீது பலவிதமான குற்றச்சாட்டுகள் இருந்தது. இது இன்று நேற்று அல்ல, தொடர்ந்து 20 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு சம்பவம். கனிம வளங்கள் தடுக்கப்படுவதும் இந்திய நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிராக ஒரு சுரண்டலை நடத்தி கொண்டு தனிநபர்கள் கோடிக்கணக்கில் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாநில மக்கள், மாவட்ட மக்களுடைய வாழ்வாதார நிலைகள் சுரண்டப்படுகிறது, வாழ்வாதாரங்கள் முழுவதும் பெரும் கேள்விக்குறியாகி உள்ளது. இப்படி பல்வேறு விதமான அடுக்கடுக்கான புகார்கள் வைக்கப்பட்ட நிலையில் தாது மணல் கொள்ளை அதிபர்கள் மீது ஏன் அரசு நடவடிக்கை எடுக்க தயங்குகிறது? அதனுடைய பின்னணி என்ன? திரு அந்தோனி ராய், தொடர்ந்து 1989 விவி வைகுண்டராஜன் கம்பெனி ஆரம்பித்தார். 91 இப்போதைய அதிமுக காலத்தில் தான் அவங்களுக்கு அனுமதி கிடைக்கப்பட்டது. அந்த அனுமதி கிணங்க அவர்கள் வந்து தொடர்ந்து 4.5 ஏக்கரில் அனுமதி பெறணும், அவங்க 1.5 ஏக்கரில் அனுமதி கொடுத்துருக்காங்க. அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து 28 அனுமதிகள், 91 to 96 அந்த அனுமதி வாங்கி 20 சென்டிமீட்டர் அளவு தான் மைனிங் செய்யணும். ஒரு 7 மைல்ஸ் மைனிங் கொடுத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் கொடுத்து மாவட்ட கண்காணிப்பாளர் திருப்பி தொடர்ந்து மாவட்ட தொழில்துறை செயலர், கனிமவளத்துறை செயலர், இவங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமாக அவங்களுக்கு உறுதுணையாக தொடர்ந்து அவங்களுக்கு 96 வரைக்கும் தொடர்ந்து அவங்க உறுதுணையாக இருந்தாங்க. அப்போதைய கனிமவளத்துறை அமைச்சராக யார்கிட்டையுமே கொடுக்கல, இப்போதைய முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தான் கையில் வச்சுருந்தாங்க. அப்பொழுது அவங்களுக்கு அத்தனை கொள்ளைக்கும் உறுதுணையாக இருந்தாங்க. அதை தொடர்ந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2001 to 2006 வரைக்கும் அவங்க ஆட்சி காலத்தில் தான் அவங்களுக்கு அனைத்து அனுமதியும் கொடுக்கப்பட்டது. அதுக்கு இப்போ 2011 இப்போ ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு கூட தூத்துக்குடியில் 6 அனுமதி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் அங்கே ஒரு பெரிய ஒரு பூகம்பமே அடிக்கப்பட்டது தூத்துக்குடி மாவட்டத்தில். ஏன்னா நெல்லை மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து அவங்க எடுத்து அங்கே பல்வேறு பட்ட பிரச்சனைகளை உருவாக்கி, பல கலவரங்களை உருவாக்கி, பல சேதங்களை உருவாக்கி, பலருடைய உயிரை பறித்து அந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்துக்கும் அவங்க ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு மீண்டும் அந்த அனுமதி கொடுத்தோன்னே அங்கே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உருவாக்கப்பட்டது. நான் தான் தொடர்ந்து அவருடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் ராஜேஷ்குமார் அவர்களை தொடர்பு கொண்டு அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து பலமுறை கம்ப்ளைண்ட் கொடுத்து எடுக்காத ஒரு காரணத்தினாக தொலைக்காட்சி மூலமாக நேரலை மூலமாக அவர் தொடர்பு கொண்டு அரை மணி நேரம் நேரலை மூலமாக கம்ப்ளைண்டில் அவர் மறுநாள் நடவடிக்கை எடுத்தார். நடவடிக்கை எடுத்த 24 மணி நேரத்தில் அவர் இடமாற்றம் பெற்றார். சரி, இல்லை, இந்த விவகாரம் தொடர்பாக தமிழகத்தில் பல்வேறு விதமான எதிர்ப்பு அலைகள் ஒருபுறம் எழுந்தாலும் கூட, இது தொடர்பாக இந்த பூனைக்கு மணி கட்டுவது யார் என்பதுதான் பிரச்சனையுடைய உச்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏன் என்று சொன்னால், தாது மணல் கொள்ளையில் ஆளும் அரசியல் பின்னணியில் உள்ள பெரிய நிறுவனங்கள், ஒரு பெரிய நிறுவனம், ஒரு தனிப்பட்ட நபர், அவருடைய குடும்பத்தாரே, அவருடைய வாரிசுதாரர்களே, அவருடைய சொந்த பந்தங்களே தொடர்ந்து பல்வேறு பெயர்களை வைத்துக் கொண்டு விவி மினல் என்ற நிறுவனத்தினுடைய துணை நிறுவனங்களாக, குடும்பங்களாக கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தம். இதை தடுப்பதற்கு தான் ஏறக்குறைய 71 தனியார் கோவில்களுக்கு தாது மணல் வெட்டி எடுக்க தடை என்பதான ஒரு உத்தரவும் தமிழக அரசு பிறப்பித்தது. திரு சம்பத், உங்கள் பார்வை என்ன? ஒரு இயற்கையான கிடைக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம், இந்தியாவுடைய வருவாயை பெரிய அளவில் ஈட்டி கொடுக்கக்கூடிய ஒரு தாது மணல் என்பது ஒரு பெரிய விஷயமான ஒரு பொருள். இது ஒரு தனிநபருடைய கைகளில் சிக்கிக் கொண்டிருப்பது இந்த அரசு கண்டும் காணாமல் இருக்கிறது. அதுவும் தொடர்ந்து 20 ஆண்டு காலமாக கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது, சூறையாடப்பட்டு ஒரு தனிநபருடைய சொந்த வாழ்க்கைக்காக பயன்படுத்தப்படுகிறது. அவருடைய ஏகபோக அவருடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்கும், ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்புவதற்கும் மட்டுமே பயன்படுத்துகிறது என்பதான ஒரு பார்வையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் திரு சம்பத்? அதாவது பொதுவாக நமது ஆட்சியாளர்கள் இப்ப தமிழ்நாட்டில் எடுத்தீங்கன்னா, மாநில அரசாங்கத்தினுடைய கனிம வளத்துறை, அப்புறம் டேமின் ஒரு நிறுவனமே மாநில அரசாங்கம் நடத்துது. ஆனா எல்லா இந்த மாதிரியான தாது மணல், அதே மாதிரி கிரானைட், இன்னும் செம்மணல்,
இவற்றை எல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாருக்கு தான் இவங்க கான்ட்ராக்ட் விடுறாங்க, குத்தகைக்கு விடுறாங்க. நீங்கள் இதில் வந்து நடக்கக்கூடிய மோசடி கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இதில் வந்து ஒரு இடத்துல அனுமதி தருகிறார்கள் என்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட அளவுக்கு தான் அவர்கள் ஆழத்துக்கு அந்த மணலை எடுக்க வேண்டும். ஆனால் என்ன நடக்குதுன்னா, குத்தகைதாரர்கள் தங்களுக்கு கிடைத்த அனுமதியை முறைகேடாக பயன்படுத்தி, இன்னும் சொல்ல போனால் அரசு துறை அதிகாரிகளுடைய ஆசீர்வாதத்தோடு பெருமளவுக்கு கொள்ளையடித்து சூறையாடுகிறார்கள். இதை ஆட்சியாளர்கள் வேடிக்கை பார்க்கிறார்கள். என்னன்னா, இதுல எல்லாத்திலுமே லஞ்சம் ஊழல் பட்டவந்தரமான உண்மை. இது இதுல குறிப்பா இந்த விவி மினரல்ஸ் இந்த கம்பெனி வந்து நீங்க பாத்தீங்கன்னா, அதுவும் நம்முடைய தமிழகத்துடைய கடலோர பகுதிகள், அதுவும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, இந்த கடலோர பகுதிகளில் கடல் மணலில் ஒரு மிக முக்கியமான கனிமங்கள் அதில் பொதிந்திருக்கிறது. அவை குறிப்பாக சொல்ல போனால் உலகத்தினுடைய தரம் வாய்ந்த கனிம வளங்கள். அவை அது எதற்கு பயன்படுது? ஏறக்குறைய அணு தயாரிப்பதற்கான மூலப்பொருள் அதில் இருக்குது. எனவே இவை அனைத்தும் சட்டவிரோதமாக ஏராளமான அளவுக்கு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து கொள்ளையடித்திருக்கிறார்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நிச்சயமாக திரு சம்பத், நீங்கள் குறிப்பிட்டதை போல கனிம வளங்கள் என்பது இந்திய தேசத்தினுடைய இறையாண்மைக்கு உட்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. அதை கட்டுக்கோப்புக்குள் கையெழுத்திற்குள் வைக்க வேண்டிய மத்திய அரசு மாநில அரசினுடைய கைகள், அதற்கென்று ஒரு துறை இருக்கிறது. ஆனால் இவ்வளவு பெரிய துறையையும் கண்கட்டி வித்து ஒரு தனிநபர் தனி சாம்ராஜ்யம் நடத்தி கொண்டிருக்கிறார், ஒரு கொள்ளை நடத்துகிறார். அதை தொடர்ந்து திரு அந்தோனி ராயின் உங்களை போன்றவர்கள் தொடர்ந்து அதை எதிர்க்கிறீர்கள் என்று சொன்னால், அதனுடைய ஆழமான பின்னணி என்ன? அவருடைய வைகுண்டராஜனுக்கும் உங்களுக்குமான பகையினுடைய வெளிப்பாடா, அல்லது ஒரு சமூகத்தினுடைய அவலத்தினுடைய உண்மை நிலையை தோல்வுறுத்து காட்ட முன்படுகிறீர்களா? கண்டிப்பா, எனக்கு அவருக்கு எந்த தொழில் முரண்பாடோ, நான் ஒரு மண்கமணி வகையில் எனக்கு அவருக்கு ஒரு தொழில் எந்த முரண்பாடும் கிடையாது. எங்களுடைய பகுதி மக்கள், குறிப்பா நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி போன்ற மக்கள், மூணு மாவட்டத்தினுடைய மக்களும், மீனவ மக்கள் மட்டுமல்ல எல்லா சமூக மக்களும் தொடர்ந்து அவர்னால மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாயிருக்கிறார்கள். என்ன சொல்ல போனா, ஏழை எளிய மக்களுடைய விவசாய நிலம், கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஏக்கர் நிலத்தை வழிப்பறி கொள்ளையடித்து அவர் கைவசப்படுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 ஏக்கர் நிலத்தில் அனுமதி வாங்கி 400 ஏக்கர் நிலத்தில் அவங்க மைனிங் செய்கிறாங்க. அப்போ வந்து ஒரு ஆண்டுக்கு அவங்க எத்தனை மைனிங், எத்தனை டன்னேஜ் ஏற்றுமதி பண்ணிருக்காங்க, அவங்க என்னென்ன தாது, கார்னடி, இனிமேல் ரூட்டேல், சிக்கான், மோனாடைல், இந்த மோனாடைலுங்கிற கனிமம் ஒரு மத்திய அரசு தான் செய்யணும். அது நம்மளுடைய ஒரு அணு ஆயுதம் செய்யக்கூடியது. அந்த மோனாடைலுங்கிற கனிமத்தை எந்த சட்டத்திட்டத்திலையும் ஒரு தனியார் எடுப்பதற்கான அதிகாரம் கிடையாது. ஆனால் இந்த தமிழக அரசு தொடர்ந்து இதனுடைய ஆட்சி காலத்தில் தான் மொத்தம் 77 மைனிங் லீஸ் தமிழ்நாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 77 மைனிங் லீஸில் 64 ஃபீச் மினரல், 64 ஃபீச் மினரலில் 62 ஃபீச் மினரல் வந்து விவி வைகுண்டராஜ் கொடுத்துருக்காங்க. அது தொடர்ந்து ஆதிமுக ஆட்சியில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 62 அனுமதியும் அவங்க வந்து 4.5 ஏக்கரில் வாங்கியிருந்தா கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு 500,000 ஏக்கர் நிலத்தில் அவங்க வந்து மைனிங் செய்கிறாங்க. அதுவும் அரசு ஒரு லீஸ் ஆனது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர், அதுதான் மைனிங் செய்யணும். அது வந்து ஒரு இயந்திரம் மூலமாக எடுக்கக்கூடாது, மண்வெட்டி மூலமாக தான் அவங்க வந்து மைனிங் செய்யணும். அவங்க வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சிஜிபி வண்டியை வச்சு 100 அடி ஆழத்தில் அதை வந்து மொத்தம் ஆக்கிரமிப்பு பண்ணி ஒட்டுமொத்தமாக அவங்க ஏற்றுமதி பண்ணிருக்காங்க. சரி, இவ்வளவு பெரிய ஒரு கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது, இவ்வளவு பெரிய ஒரு தொலை தொடர்ந்து 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு உரிமைகள் மீறப்பட்டு ஒரு வாழ்வாதார மக்களுடைய வாழ்வாதாரக்கு எதிரான சில விஷயத்தை ஒரு தனிநபர் அபகரித்துக் கொண்டிருக்கிறார் என்ற நிலை வருகிற பொழுது, இதை கண்காணிப்பதற்கு அரசு செயல்படவில்லையா? கடந்த 20 ஆண்டுகளும் அந்த அரசுகள் இருந்த கடந்த 20 ஆண்டுகளாக இருந்த இரு திராவிட கட்சிகளும் அதற்கு துணை போனதா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்கறீங்க திரு சம்பத்? அதுவும் விவி மினரல்ஸ் இந்த தொழிலை எவ்வளவு சட்டவிரோதமாக செய்கிறது என்று சொன்னால், கடற்கரையோரங்களில் ஏராளமான அளவுக்கு மண்ணை எடுப்பதன் மூலமாக கடலரிப்பை உருவாக்கி இருக்கிறார்கள். செயற்கையாக ஒரு கடலரிப்பை உருவாக்கிய ஒரு சமூக விரோத காரியங்களில் அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படி கடலரிப்பு ஏற்பட்டதன் காரணமாக அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய ஏராளமான மக்கள் குடியிருப்புகள் வாழ்வதற்கு தகுதி இல்லாத இடங்களாக மாறிப்போய்விட்டது. அது மாத்திரம் இல்லை, இந்த ஆலையிலிருந்து நேரடியாக கடலிலே இவங்க கழிவுகளை வெளியிடுறாங்க. இந்த கழிவுகள் கடலில் கலப்பதன் மூலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கடல் நீளமாக தானே இருக்கணும். இந்த இவங்க விவி மினரல் சாலையிலேருந்து வெளிப்படுகிற கழிவு இருக்க கடலை சவப்பாக்கிறது.
கடலே சிவப்பா வருது. எவ்வளவு நச்சுத்தன்மை உள்ள ஒரு கடல் நீர் மாற்றுகிறார்கள் என்பதை நீங்க பார்க்கணும். இதனாலையும் அங்கே மீனவர்கள் பொதுமக்கள் பெருமளவுக்கு பாதிக்கிறார்கள். ஆனால் என்னன்னா இது வந்து இதுல பொருள்றது வந்து கோடி பொருள்ற விஷயம், கோடி கோடியா பொருளுகிற ஒரு தொழிலாக அது உருவாகி விட்டதுனால யாரையெல்லாம் வாயால் பணத்தால் அடிக்க முடியுமோ வாய் அடைக்கிறாங்க. எதிர்ப்புகளை எல்லாம் எப்படியெல்லாம் நிர்மூலமாக்க முடியுமோ அந்த வகைகளிலே எல்லாம் கையாளுகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் நீதிமன்றங்களிலேயே ஏராளமான வழக்குகளில் வந்திருக்கிறது இவர்கள் சம்பந்தமாக. நீதிமன்றங்களே திணறுகிற அளவுக்கு தான் இவர்களுடைய இந்த தொழில் இருக்கிறது. இதுதான் உண்மை நிலைமை. இல்ல, நீங்கள் குறிப்பிட்டதை போல ஒரு நீதிமன்ற ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நீதிமன்றத்தை நாடி ஒரு அனுமதியை தடுத்து நிறுத்தலாம், அவர்களுக்கு முறைகேடுகள் நடக்கிறது என்று சுட்டிக்காட்டலாம். ஆனால் பல நேரங்களில் அவர்களுடைய அதிகார பலம், பணபலம் பல்வேறு விஷயங்களை தாண்டி போகிறது என்பதான இருக்கிறது. திரு அந்தோனி ராய், நீங்கள் வந்து சென்னை சாரி நெல்லை தூத்துக்குடி மீனவருடைய கூட்டுறவுடைய சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிறீர்கள். அங்கு மீனவருடைய வாழ்வாதார நிலை இருக்கிறது. இந்த மாதிரியான அந்த தாதுமணல் கொள்ளைகள் அடிக்கக்கூடிய அந்த விவி மினரல் என்று சொல்லப்படுகிற அந்த நிறுவனங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல முறைகேடுகள் செய்து அந்த நிறுவனங்களிலிருந்து வெளிவருகிற கழிவு நீரால் கடல் நீர் பாதிக்கப்பட்டு மீனவருடைய வாழ்வாதார நிலை கேள்விக்குறியாகி வருகிறது என்று சொல்கிறீர்கள். அதனுடைய யதார்த்த நிலைகள், அதனுடைய பிரச்சனைகளுடைய உள்ளார்ந்த விஷயங்கள் உங்கள் பார்வை என்ன? அதனுடைய கதிர்வீச்சு 1969 அதனுடைய கதிர்வீச்சு வந்து ஜெர்மன் நாட்டிலிருந்து இதனுடைய அதிநவீன கனிமங்கள் அதனுடைய கதிர்வீச்சு வந்து மிகவும் ஒரு நச்சுத்தன்மை கொண்டது. அந்த கழிவு நிறையெல்லாம் சுத்திகரிக்கப்பட்டு அதை வந்து தண்ணியில் விடுறாங்க. அது கிட்டத்தட்ட எங்களுடைய நாட்டுப்படகு மீனவர்கள் 3 நாடிகள் மைல் தூரத்தில் போய் மீன் பிடிப்பாங்க. இந்த 3 நாடிகள் மேலுக்கு தூரத்தில் போய் விசைப்படகு மீன் பிடிப்பாங்க. இந்த 3 நாடிகள் மேல் தூரத்தில் மீன் பிடிக்கும் போது இவங்களுடைய கழிவு நீரெல்லாம் அது வந்து கடலில் கலப்பதினால் மீன் கரை இறங்காது. அப்படியே எங்களுடைய சுத்தமாக வாழ்வாதாரமே அழிஞ்சு போகுது. அது மட்டுமல்லாமல் இது வந்து என்னுடைய கழிவு நீரெல்லாம் தண்ணியில் விடுறதுனால அது நிலத்தடி நீரில் பரவி அதை உபயோகிக்கிறவங்களுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களுடைய சமூகமே 5 வயசுலேருந்து 8 வயசு 10 வயசு 11 வயசு 12 வயசுன்னு இறந்து அவ்வளோ பேரும் இன்றைக்கி ஒரு கிட்னி பாவு சிறுநீரகம் பாதித்து புற்றுநோய் வந்து அவ்வளவு எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் அங்கே இறந்து குமிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இது எல்லாருடைய அரசுடைய கவனத்துக்கு தெரிஞ்சும் யார் செத்தா நமக்கு நான் இவங்களுக்கு இவங்களுக்கு தேவை பதவி, அவங்களுக்கு தேவை பணம். 100 லட்சம் கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிருக்காங்க. 100 லட்சம் கோடி ரூபாய் வெள்ள ஒரு ஒயிட்டாக கொள்ளையடிச்சா மறைமுகமாக மோனாய்டுங்கிற கனிமத்துக்கு விலையே கிடையாது. அது வந்து மறைமுகமாக குள்ளடிக்கப்பட்டதுன்னா அது அதனுடைய மதிப்பிடே வேற. ஒரு 500 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல அவங்க வந்து கொள்ளடிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கணக்கு இல்லை. நீங்க சொல்கிற இந்த லட்சக்கணக்கான தொகைகளை கேட்கிற போது பிரமிக்க செய்கிறது. இவ்வளவு பெரிய கூட தொகை இருந்தால் ஒவ்வொரு நாட்டின் தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு வீடுகளுக்கும் தலா 5-10 லட்சம் ரூபாய் மேல ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் இலவசமாக கொடுத்து எத்தனையோ இலவசங்களுக்கு பணமாகவே கொடுத்து உதவுகிறான் அளவிற்கு பெரிய வருவாய் கோடி 5 லட்சம் 10 லட்சம் இல்ல 5 கோடி ரூபாய் 10 கோடி ரூபாய் வழங்கலாம். இவங்க கொள்ளையடிச்சிருக்க ஒரு தனிநபர் குடும்பம் கொள்ளையடித்திருக்க பணத்தை தமிழகத்திலேயே அனைத்து மக்களையும் ஒரு வசதி வாய்ப்பு உருவாக்கி இருக்கலாம். ஏன்னா ஒரு குடும்பத்துக்கு 10 கோடி ரூபாய் கிடைக்கும். அந்த அளவுக்கு இவங்க கொள்ளையடிச்சிருக்காங்க. இத்தனை கொள்ளைகளையும் கோடிக்கணக்கில் தனி சுய லாபங்களை ஈட்டிக் கொள்கிற ஒரு தனிப்பட்ட ஒரு குடும்பங்கள் அதை வைகுண்டராஜனுடைய குடும்பம் மட்டுமே ஆண்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் அமைப்புகள் கட்சிகள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஒரு சின்ன பிரச்சனை என்று சொன்னால் ஒரு சாதாரண ஒரு பிரச்சனைகள் என்று சொன்னால் களமிறங்கி கொடிப்பிடித்து தங்களுடைய எதிர்ப்பலைகளை தெரிவிக்கின்றவர்கள் ஏன் வைகுண்டராஜன் பிரச்சனையில் மட்டும் மௌனம் சாதிக்கிறார்கள் என்பதான ஒரு யதார்த்த கேள்வி ஒன்றிருக்கிறது. இதை தமிழ்நாட்டில் திமுகவாக இருக்கட்டும் அதிமுக தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிற பொழுது ஏராளமான சலுகைகள் அதாவது இலவசங்களை அறிவிக்கிறார்கள். இலவச திட்டங்கள் அது கலர் டிவியாக இருக்கட்டும், எரிவாயு கேஸ் ஸ்டவ்வாக இருக்கட்டும், அல்லது இந்த அம்மா வழங்கக்கூடிய மிக்சி கிரைண்டர் ஃபேன் எதுவாக இருந்தாலும் இவைகள் எல்லாமே ஒரு வருஷத்துக்கு இவங்க செலவழிக்கிற தொகை பார்த்தீங்கன்னா 10,000 கோடியை தாண்டாது. ஏறக்குறைய 7.5 கோடி மக்கள் வசிக்கக்கூடிய தமிழகத்தில் இலவசமாக இவர்கள் தருவதாக சொல்லிக் கொள்கிற தொகை வெறும் 10,000 கோடி ரூபாய் தாண்டலை. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட தனிநபர்கள் நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தெரியும் ஒரு நம்பர் லாட்டரி அதை எவ்வளோ கோடி சம்பாதிக்கிறான் மக்களுடைய பணத்தை நபர்கள் சில நபர்கள் மார்க்கின் பற்றி எல்லாருக்கும் தெரியும். அது மாதிரி இப்போது இங்கே மதுரையில் கிரைனைட் கொள்ளை மலைகளை காணோம். இவற்றில் புரளுவது லட்சக்கணக்கான கோடி ரூபாயை தமிழக மக்களுடைய இயற்கை வளங்களை தனிநபர்கள் சூறையாடி இருக்கிறார்கள். அதுமே விவி மினரல்ஸுடைய செயல்பாடுகள் தான். லட்சக்கணக்கான கோடி ரூபாய் இவெல்லாம் அடிச்சுட்டு போவான் ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் இத்தகைய சமூக உரத தொழிலதிபர்கள் கொள்ளையடித்து சொல்கிறார்கள். ஆனால் இவங்க
ஏழை எளிய மக்களுக்கு வழங்குறது பார்த்தீங்கன்னா என்ன சொல்ற ஒரு கைப்பிடி மண்ணு கூட இவங்க கொடுக்கல, இதான் உண்மை. மலையை முழுங்குகிறார்கள், ஒரு கைப்பிடி மண்ணை தருவதற்கு ஏராளமான விளம்பரங்களை செய்கிறார்கள். இதுதான் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இதை பொறுத்தவரை பல்வேறு சமூக நல இயக்கங்கள், சமூக தன்னார்வலர்கள் ஏராளமான பேர்களை ஈடுபட்டு பல்வேறு காலகட்டங்களில் வழக்குகளை போட்டிருக்கிறார்கள், நீதிமன்றங்களில் இயக்கங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்னன்னா, வருகிற ஆட்சிக்கு வருகிறவருடைய அனுசரணையோடு தான் இந்த பகற்கொலை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதில் எந்த விதமான ஒளிவு மறைவும் கிடையாது. சரி, இன்றைக்கு இது போன்ற பல கோடி ரூபாய் வருமாய் ஈட்டுகிற தமிழகத்தினுடைய பெருமையை உலகளாவிய அளவில் பெருமை பறைசாட்டக்கூடிய தாது மணல்களுடைய பொக்கிஷங்களாக இருக்கிற தென் தமிழகத்தினுடைய வரலாற்று பொக்கிஷங்களை பாதுகாத்து உலக நாடுகளுக்கு முழுவதும் பல்வேறு விதமான தயாரிப்புகளுக்கு பொக்கிஷமாய் தரக்கூடிய நம்முடைய தாதுவர்கள் ஒரு கல்வர்களின் கைகளிலும் ஒரு தனி மனிதர் கூடவர்களின் கைகளிலும் சிக்கிக் கொண்டிருக்கிற அந்த யதார்த்த நிலை குறித்து பல்வேறு கருத்துக்களை பரபரப்பாய் பேசுவோம். ஒரு சிறு விளம்பர இடைவெளிக்கு பிறகு எதிரும் புதிரும் தொடரும்.